எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மீனராசி நண்பர்களே, ராசி மீனம் லக்னம் எதுவானாலும் இந்த பதிவு உங்களுக்கானது. இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சி என்பது வாழ்க்கையில் பல நிலைகளில் எல்லாவற்றையுமே ஏதோ ஒரு வகையில் பாதிக்கும். பாதிக்கும் என்றால் அதில் இரண்டு வகை, ஒன்று நல்ல பலனை தருவது, மற்றொன்று கெடு பலனை தருவது. கீழே விழுந்தாலும் கூட அதிர்ஷ்டம் இருந்தால் தங்கமன் ஒட்டும். தங்கமே கிடைத்தாலும் கூட அதை கல்லென்று தூக்கி எறியக்கூடிய ஒரு பக்குவமும் அமைத்து விடக்கூடியது இந்த ராகு கேது தான். ராகு உங்களுக்கு அற்புதமாக ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார். அதே சமயத்தில் கேது அவர் ருத்ர தாண்டவத்தை துவக்கி விடுவார். ராகு தான் வராரு, ரவுண்டு கட்டி தராரு, விடியல் வருது வாங்கிக்கோ என்று. இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்றால், சாதாரணமாக ஒரு சந்தோஷ நிலையிலே நீ பெற்றுக்கொள் என்று, வாங்கிக்கொள் என்பதைத்தான் அப்படி நான் போட்டிருக்கிறேன். தமிழ் தெரியாது திருத்துங்கள் என்று கமெண்ட்ஸிலே வந்து விடாதீர்கள். மீனராசி நண்பர்களே, ராகு கேது பெயர்ச்சி இரண்டாம் இடத்துல இருந்து அலைச்சல்களை தந்து கொண்டிருந்த, வாழ்வின் வெற்றிக்கான வழிகளை காட்டி கொண்டிருந்த ராகு இப்போது ராசியிலேயே வந்து விடுகிறார். ராகு உங்களுடைய தலையின் மீது வந்து அமரும்போது எல்லாவற்றிலும் ஒரு உற்சாகம், ஒரு ஓட்டம், ஆட்டம் பாட்டம் ஓட்டம் என்று இருக்கும். இதில் ஆட்டம் என்ற விஷயத்திலே சில விஷயங்களிலே நீங்கள் அதிகப்படியான இன்பத்தை விரும்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை பற்றி தொடர் பதிவுகளிலே நான் தருவேன். நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கும் போது அதை நீங்கள் காணலாம், கேட்கலாம். இப்போது ரவுண்டு கட்டி தராரு என்பது பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான விஷயங்களை பற்றி உங்களுக்கு சொல்கின்றேன். மீனராசி நண்பர்களே, 2014 துவங்கி தொடர்ந்து ஏதேனும் ஒரு பிரச்சனை, இருக்கக்கூடிய தொழிலிலிருந்து ஒரு தொழிலுக்கு மாற்றம், புதிய தொழிலிலே மிகப்பெரிய ஏற்றமில்லை, இருந்தாலும் வரவுக்கும் செலவுக்கும் போகிறது என்றாலும் கூட மற்றவர்களுடைய ஏதேனும் ஒரு உதவியை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை தந்திருந்த கிரகநிலைகள். ராகுக்கு அது மட்டுமல்ல, பல நிலைகளிலும் அப்படித்தான். அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சந்திரனோடு ராகு இணைந்த அப்படி ஒரு ஜாதகமாக இருந்தால், இப்போது உங்களை பிடிக்க யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்வை தரக்கூடிய கிரகநிலை. பொதுவாக செவ்வாய் நேர் எதிராக அமைந்திருக்கக்கூடிய நேரத்தில், மீனராசிக்கு செவ்வாய் நேரெதிராக அமைந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பதிவை உங்களுக்கு ரெக்கார்ட் செய்தேன். இப்போது உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதி உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய திட்டங்களை தரும். ஒரு வருமானம்தான் இருக்கிறது என்றால், இரண்டாவதாக ஏதேனும் ஒரு துணை வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு கடந்த காலகட்டம் சில மாதங்களாகவே இந்த 2023 துவங்கிய ஏதேனும் ஒரு நன்மை நடந்து கொண்டிருக்கும். அடுத்தவர்களுடைய உதவியிலே, அடுத்தவர்கள் காலிலே நிற்கக்கூடிய ஒரு நிலை மாறி சொந்த காலிலே நிற்க முடியும் என்று மீனம் நம்பக்கூடிய இந்த காலகட்டத்தை தருவது இந்த அற்புதமான ஒரு ராகு கேத்து பெயர்ச்சியில் ராகு உங்களுடைய ராசிக்கு வருவது. கிட்டத்தட்ட ஒரு 18 காலத்துக்கு பின்பு இந்த நிகழ்வு, இது அற்புதத்தை உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறது. ஒரே ஒரு மீன ராசிக்காரர்கள் மட்டும் சற்று அவருடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நிலை இருக்கும். அவர்கள் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே ராசியோடு சந்திரனோடு கேது இணைந்திருந்தால் சற்று நீங்கள் மிக எச்சரிக்கையை மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் மாறுபட்ட விஷயங்களிலே இந்த பலன் உங்களை ஏதேனும் ஒரு பேராசை, சட்டத்திற்கு புறம்பான விஷயம் இவற்றிலெல்லாம் சிக்க வைத்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் இப்போது சாதாரணமாக பொதுவாக ஒரு 90-95% மீனராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை புதிதாகவே துவங்கும் என்று கூட சொல்லலாம். பெரும்பாலும் ராசியிலே ராகு வரும்போது சிக்கல் தான் ஏற்படும் என்பார்களே, இது என்ன புது புரளையாக இருக்கிறது என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். ராகு உங்களுடைய ராசி மீனராசிக்கு வருவது என்பது, மீனராசி என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவானுடைய நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம், அதோடு மட்டுமல்ல புதன் பகவானுடைய நட்சத்திரம், இவையெல்லாம் இருக்கிறது. குருவின் நட்சத்திரமும் இருக்கிறது, புதனின் நட்சத்திரமும் இருக்கிறது, இடையில் சனி சிக்கியிருப்பார். உங்களுடைய ராசிக்கு 7 இடத்தில் இருக்கக்கூடியது புதனினுடைய ராசி மண்டலம், அங்கு கேது அமர்ந்திருக்கிறார்.
ஆகினாலே எப்படியோ ஒன்றோடு ஒன்று எதிர்நிலை எடுக்கக்கூடிய சூழ்நிலை என்றாலும் கூட கேது அவருடைய ருத்ர தாண்டவத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு ஞானத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த ஞானத்தை உங்கள் மீது திணித்து உங்களை நல்வழிப்படுத்தி வாழ்க்கையிலே ஒரு வளமான பாதையை காட்டக்கூடிய அமைப்பு இது. வாழ்க்கையிலே காதலர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த காதல் என்பது நிச்சயமாக திருமணத்தில் சென்று முடியக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்துவிடும். சரி, மாணவர்களாக இருக்கிறார்கள் மீனராசி என்பர்கள் என்றால் அரசு வேலைக்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் இப்போது எந்த அளவிற்கு தேர்ந்த பயிற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த பயிற்சியின் காரணமாக ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை தந்துவிடும். அதுவும் வரக்கூடிய 2024 மே அதன் பின்பு அற்புதமான நிலைகளிலே மாணவர்களுக்கு மீனராசியிலே நீங்கள் எந்த படிப்பு இருந்தாலும் சரி உங்களுக்கு வாழ்க்கையிலே வளங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு கிரக நிலை. ஆனால் தேவையற்ற விஷயங்களிலே தேவையில்லாமல் தொடர்ந்து செல்போனிலேயே தேவையே இல்லாத விஷயத்தை பார்த்து கொண்டிருந்தால் சிக்கல் ஏற்படும். அதே சிலருக்கு புத்தி கூர்மையின் காரணமாக ஏதேனும் ஒரு பதிவு நல்ல பதிவுகளை தந்து அதன் மூலமாக பல லட்சம் ரூபாய் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பையும் கிரக நிலைகள் தருகிறது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை சனி பகவான் தந்தாலும் கூட பணமழையை தருவதற்கு வேறு சில கிரகங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே சண்டை இருக்கிறது, சச்சரவு இருக்கிறது, தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஏதேனும் வகையில் பிடிக்கும் பிடிக்காது என்று இடைஞ்சல்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கும். விட்டால் ஓடிவிடுவார் என்று பிடித்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் கூட சில மீனராசி என்பர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு போன மனைவியையோ அல்லது கணவனையோ சென்று சென்று அழைத்து வரக்கூடிய சூழ்நிலை கூட இருந்திருக்கும். அது எந்த நிலையானாலும் எந்த வாழ்க்கையின் தரமானாலும் சாதாரணமான வாழ்க்கை என்றாலும் சரி அல்லது மிகப்பெரிய செல்வந்தருடைய வாழ்க்கை என்றாலும் சரி மீனராசியிலே இவையெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இவற்றையெல்லாம் கலைந்துவிட்டு இப்போது உங்களுக்கு ஆதரவு உறுதுணை என்பது என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கை துணை, சண்டை சச்சரவுகளையெல்லாம் மறந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை சமாதானம் செய்து உங்களோடு வைத்து உங்களோடு குடும்பம் நடத்துவதே உங்களுக்கு கொண்டாட்டத்தையும் வரக்கூடிய நிலைகளிலே திண்டாட்டமே இல்லாமல் சிறப்பையும் தரக்கூடியது. மீனராசிக்கு ராசியிலே ராகு வருகிறது. தற்போது ராசியில் ராகு, 7 இடத்திலே கேது என்ற நிலையில்தான் பலன்கள் இருக்கும். ஏனென்றால் செப்டம்பர் 15 துவங்கிய பலன்களை தர இந்த கிரகங்கள் துவங்கிவிடும். 7 இடத்திலே கேது இருந்தால் குடும்பத்திலே சிக்கலை விளைவிப்பார் என்று வருத்தப்படாதீர்கள். அப்படி ஒன்றும் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு உங்களை அதிகப்படியான உழைப்பு, அதிகப்படியான அலைச்சல் இவற்றையெல்லாம் ஏற்படுத்தினாலும் அதனால் உடல் சோர்வு போன்ற விஷயங்கள் வந்தாலும் உள்ளச்சோர்வே இல்லாமல் உங்களை சிறப்பு செய்ய வேண்டுமென்றால் கணவன் மனைவி இடையே அந்த ஒழுக்கம் என்பது, விட்டு கொடுத்து செல்வது என்பது மிகப்பெரிய அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். தொடர்ந்து இணைந்திருங்கள். ராகு மீனராசிக்காரர்களுக்கு சில தேவையற்ற விஷயங்களை கூட தந்து சந்தோஷத்தை தந்து அதன் மூலமாக கேதுவின் வழியாக சிக்கலை தர வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி தொடர் பதிவிலே பார்ப்போம். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மீன ராசியிலே இருப்பின் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கமெண்ட்ஸ் அதனை தெரிவியுங்கள். நன்றி.